வந்து ஒரு ஒரு சிவாஜி கணேசன் பாட்டில் ஒன்று உண்டு, கட்டுண்ணம் கட்டுண்ணம் கோட்டை இல்லை, அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதை மாதிரி ஒரு கோட்டை கெட்டினாலுமே, அதை கோட்டை கட்டி ஆண்டாலுமே அதை காக்கிறதுக்கு வந்து ஒரு காவல் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டினியூஸாக நம்மளால் வீடியோ போட முடியல, அதுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ போட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து அது கிடையாது. கண்டினியூஸாக வீடியோ போட அப்படி போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கும் போது அதற்கான காரணம் என்னவாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா, சிலர் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டு பொய்யை வந்து பரப்பிட்டிருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து நம்மளோட முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாறையே, தேவர் சமுதாயத்தோட வரலாறையும், குறிப்பாக தமிழர்களோட வரலாறையே மொத்தமாக வந்து மாற்றம் அதில் வந்து அப்படி இப்படின்னு அவங்களோட நோக்கம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க அதிகமான யூடியூப் சேனல் ஆரம்பித்து டெய்லி எதையாவது ஒரு மேக்ஸிமம் சொல்லணுன்னா அதிகமாக மறவர் சமூகத்தை பற்றி தான் அவங்க தொடர்ந்து வந்து பேசி பேசி தவறாக பேசி பேசி வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு உண்மை வந்து நம்ம பேசணும் இல்லையா, அதிகமாக பொய்யை வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு செய்யுள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பொருள் வந்து என்ன வேணாலும் எழுதலாம். ஒரு சங்க இலக்கிய பாடல் இருந்துச்சுன்னா அதுக்கு பொருள் என்ன வேணாலும் எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு கல்வெட்டு ஆதாரமோ எதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு பொய்யை வந்து தொடர்ந்து வந்து பரப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு பதில் கொடுக்குறதுக்காக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ ஒரு வரலாற்றை திருடுறவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வீடியோ போடணும், அதை வந்து சமூக வலைத்தளங்களை பரப்பணும் அப்படிங்கிற வந்து நோக்கம் அதையே குறியாக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து அப்படி நோக்கம் கிடையாது. யாருடைய வரலாறையும் நம்ம தப்பாக பேச போகிறது கிடையாது, யாரை பற்றியும் நம்ம தப்பாக பேச போகிறது கிடையாது. நம்ம வந்து நம்மளோட வரலாறை வந்து காப்பாற்றுறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். அது வந்து ஒரு ஒரு சிவாஜி கணேசன் பாட்டில் ஒன்று உண்டு, கட்டுண்ணம் கட்டுண்ணம் கோட்டை இல்லை, அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதை மாதிரி ஒரு கோட்டை கெட்டினாலுமே, அதை கோட்டை கட்டி ஆண்டாலுமே அதை காக்கிறதுக்கு வந்து ஒரு காவல் இருக்கணும். அது வந்து அது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அந்த வம்சத்தில் வரக்கூடிய வாரிசுகள் தான் வந்து அதை வந்து காப்பாற்றுறதோட கடமை உண்டு. ஆனால் அந்த கடமையை யாராவது செய்கிறாங்கன்னா யாரும் செய்யலை. ஸோ அதற்காக தான் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தோம். இப்போவும் வந்து தொடர்ந்து நம்ம அதை தான் பேச போகிறோம். கண்டினியூஸாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வீடியோ போட மாட்டோமா அப்படிங்கிறது கிடையாது. கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ போட தான் போகிறோம். இப்போ பாண்டியர்கள் வரலாறை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பாண்டியர் வரலாறை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அதற்கு வந்து அதிகமான வந்து ஆவணங்கள், கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பு பட்டயங்கள், சங்க இலக்கியத்தில் இருக்கிற பாடல்கள், இதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வந்து பாண்டியர்களோட சோழர்கள் வரலாறு மாதிரி ஒரு லைனாக இல்லாமல் பாண்டியர்கள் வரலாறு பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரே நேரத்தில் பாண்டியர்கள் நாலு பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க, அப்படி அஞ்சு பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க, பஞ்ச பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒரே பாண்டியர்கள் வரலாற்றில் வந்து நிறைய குழப்பங்கள், கடைசி வரைக்கும் ஆட்சி பண்ணது பாண்டியர்கள் தான் அப்படிங்கும்போது அதில் அதிகமான குழப்பங்கள் இருக்கும். ஸோ இந்த குழப்பம், இந்த குட்டையில் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சிலர் நினச்சிட்ருக்காங்க இந்த குழப்பத்தில். ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து பாண்டியர்கள் வரலாறு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா கடைசி காலகட்டம் வரைக்கும் வருது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தை மையமாக வச்சு ஆட்சி பண்ணது தான் பாண்டியர்கள். ஸோ தென் தமிழகத்தில் ஒரு வீரமான ஒரு வம்சம் அப்படின்னா அது பாண்டியர்களோட வம்சம்தான். அப்போ தென் தமிழகத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணதுக்கு வரும்போது, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா பூரம் பிடிச்சிட்டு தென் தமிழகத்தில் நுழையும் போது எதிர்த்து சண்டை போட்டது யாராக இருக்கும்? தென் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு பாண்டியரோட வம்சாவளியில் வந்தவராக தானே இருக்கணும்.